ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஜனவரி 2022 பலன்கள் ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அனைத்திற்கும் மேலாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022 உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி தூங்குகிறேன். வழக்கமாகவே நம்ம வந்து பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே இந்த பலன்கள் கொடுக்கப்பட போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்கிற அதிர்ஷ்ட தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் நிகழ்த்தும் பொழுது நிச்சயம் சக்ஸஸுங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்கள் அனைவருக்குமே இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டுத்தொகைக்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிறத நான் கொடுக்கறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த். சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்குது, ஸ்கூலில் ஒன்று கொடுத்துருக்கேன், பட் என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது தான் சொன்னீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் தான் எனக்கு வேணும். உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுக்கு இந்த நேம் எப்படி பொருந்திருக்கு, என்னென்ன பலன்களை கொடுத்துட்டு இருக்குங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறதா இருக்கேன். கேட்டு பயன்பெறுங்கள். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஜனவரி 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். ஜனவரி 2022 உங்களுக்கு முதல் பாதி மாதம், இந்த மாதத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு 2 அனுகூலம் மிக்கதாகவும், அடுத்து வரக்கூடிய 2 கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இது இருக்கும். 50-50 தான், ஒரு சுமாரான மாதம்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பெரிய ஃபெயிலியர்ஸ்லாம் எதுவும் கண்டிப்பாக கொடுத்துடாதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஓர் ரொம்ப நாளாக நீங்கள் விருப்பப்பட்டு காத்து கொண்டிருந்த சில விஷயங்கள், ஃபேவரேட்டான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். உங்களுக்கான அனுகூலமான விஷயங்கள்ங்கிறது அந்த முதல் பாதி மாதத்திலேயே உங்களுக்கு நிகழும். அதே போல் ரொம்ப நீண்ட நாட்களாக சந்திக்க முடியாமல் இருந்த தூரத்து உறவினர்களை சந்திப்பது, ஒரு நண்பரிடம் ஃபோன் மூலமாக பேசுவது, அதன் மூலமாக அந்த ஒரு உறவுங்கிறது புதுப்பிக்கப்படுவதெல்லாம் வந்து இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே நிகழும். அது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கான ஒரு வாய்ப்பை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு புதிய துவக்கமாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் வந்து இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு உருவாயிடும். ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், இன்னும் நிறைய உழைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனை தரக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட்டாக தான் ஜனவரி 2022 உங்களுக்கு அமையப்போகுது. அதோட வேற உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு ப்ரீத் ஏர்னு சொல்லுவோம், ஒரு குதிரைக்கு கண்ணை கட்டி ஓட டாப்பில் ஓடிட்டு இருந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பிரேக் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியோ அல்லது கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்போ கிடைக்கும் பொழுது அந்த ஒரு மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகி ஒரு கிளாரிட்டி கிடச்சி அடுத்த லெவலுக்கான திங்கிங் பிளானிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது அமையும். அதுலேயும் குறிப்பாக முதல் 2 இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாபாரிகளுக்கு கொஞ்சம் வந்து 50-50 தான், அதாவது வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். அதே சமயத்தில் ஏதாச்சும் கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் அதை ஃபேஸ் பண்ணிட முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால். அதாவது செலவினங்களை வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியாது, அந்த செலவினங்களுக்கு ஏற்ற தொகைங்கிறது கைக்கு ஏதேனும் ஒரு வகையில் வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க பெறுவீர்கள். குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு விரும்பிய ஒரு சில ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். முடிந்தவரை நீங்கள் கடன் வாங்கி எந்த பொருளையும் வாங்காமல் இருப்பதை மட்டும் ஒரு நினைவில் வச்சுக்கோங்க. முடிந்தவரை ஒரு லோன் மூலமாக ஒரு விஷயத்தை வாங்குறத தவிர்க்கணும். குறிப்பாக ஜனவரி 2022 பொறுத்த வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கான பண வரவுக்கான நாளாக 7 நீங்கள் எடுத்துக்கணும். பிரயாணங்களால் அனுகூலம்ங்கிறது 2 தேதியும் 7 தேதியுமே உங்களுக்கு உருவாகும். பிரயாணம் செய்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று வரும்பொழுது அதன் மூலமாக நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகள், மன அமைதி, ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நிகழ்வது இது எல்லாமே நடக்கும். பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக இதே 2 தேதியும் 7 தேதியும் நீங்கள் வைத்துக்கொள்ளணும். ஏதேனும் விடுபட்ட தெய்வ வழிபாடு
அல்லது குடும்பத்தோடு ஒரு இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது, இதெல்லாம் வந்து இந்த தேதிகளை அமைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆஸ்பிஷியஸான ஒரு புதிய துவக்கத்திற்கான ஒரு நாளாக 9ஆம் தேதியை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். இதே 9ஆம் தேதி உங்களுக்கு பண வரவையும் பெற்றுத்தரும். பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக 13ஆம் தேதி விளங்கும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதிங்கிறது வந்து உங்களுக்கு பண வருவாயை தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுதுங்க. பிரார்த்தனையால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக 15 மற்றும் 17ஆம் தேதி இருக்குதுங்க. நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி 25ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் ஏதேனும் புதுசாக ஒரு விஷயத்தை துவங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தேதிகளில் நீங்கள் துவக்கலாம். முடிந்தவரை அதிக முதலீட்டை மட்டும் தவிர்த்துக்கணும். மற்றபடி வந்து இந்த தேதிகள் அனுகூலமிக்கதாக இருக்கும். பணங்காசை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி ஏதேனும் வரவேண்டிய நிலுவைத் தொகை உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான ஒரு நல்ல நாளாக அமைதுங்க. 29ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமைது. 23 மற்றும் 31 இந்த தேதிகள் உங்களுடைய பிரார்த்தனை பலத்தால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அமைது. குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அல்லது கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்த்து கொண்டாலே இது ஒரு வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். புதிய துவக்கத்திற்கான முதல் முடிச்சுக்களை இது ஏற்படுத்தும். அந்த நெட்வொர்க் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் நிறைய அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் உங்களுடைய ராசி அடிப்படையிலையும் கூறப்பட்ட பலன்கள். இந்த ஜனவரி 2022 இந்த பலன்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நடக்கும்ங்கிறது தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் எண்ணையுமே சரிபார்க்குங்க. உங்களுடைய பிறந்த தேதியில் பிறந்த தேதி ஒரு எண்ணாகவும் பிறந்த தேதியின் கூட்டி எண் வேறு ஒரு நம்பராக வரும். இது கூட சேர்ந்து உங்களுடைய பெயருடைய நம்பரும் வந்து தனியாக அதுவும் செயல்படும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது உங்கள் பெயரை வைத்து நம்ம வந்து சரிபார்த்து கொள்வது நல்லதுங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களுடைய நேம் இனிஷியலோடு அனுப்பணும். இந்த 2 தகவலையும் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, உங்களுடைய பெயர் எண் என்ன, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு, என்ன விதமான பலன்களை அது தரும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் வந்து இலவசமாகவே பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 நாட்கள் டைம் கொடுங்க. சில பேர் வந்து அனுப்பிச்சிட்டு உடனேயே வந்து பதில் எதிர்பார்க்குறாங்க. இப்போ உங்களைப் போலவே நிறைய பேர் ஏற்கனவே அனுப்பிச்சவங்களுக்கு நான் வரிசைப்படி தான் நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு வருவேன். அதனால் குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக அனுப்பப்படும் 3 நாட்களுக்குள். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. உங்களுக்கான அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விளக்கங்களோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குடும்பத்தோட ரொம்ப ஒரு மன அமைதிக்கான பிரார்த்தனையை முன்னெடுங்க. இந்த வருஷம் முழுக்கவே நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உருவாகட்டும்ங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை செய்துக்கிறேன் உங்களுக்காக. நன்றி.